ரஹ்மானு ரஹீம் அலமதுல்லா வசலாத் ரசூல் இல்லா வாலா ஆலிஹி ஒசிஹி அஜ்ம இன் அம்மாபாத் சன்மார்க சட்டதிட்டங்கள் என்ற தலைப்பின் கீழ் தொடராக நடைபெற்று வரக்கூடிய வகுப்பில் நாம் அனைவரும் ஒன்றுகொலமே இருக்கிறோம் அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் சில முக்கியமான சட்டதிட்டங்களை பார்த்தோம் அதில் முதல் அம்சமாக பிள்ளை பேரு இரத்தம் வெளியேறக்கூடிய குறைந்த கால இல்லை எது என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம் அதேபோன்று அந்த இரத்தம் வெளியேறக்கூடிய கூடிய காலை இல்லை எது என்பது சம்பந்தமாகவும் நாங்கள் பார்த்தோம் அதற்காக ஒரு ஆதாரத்தையும் அல்லது அது தொடர்பாக பொதுவாக சஹாபாக்கள் தாபி எங்களிடத்தில் இருந்த நிலைப்பாடு என்ன என்பதை பற்றியும் நாங்கள் தெளிவுபடுத்தினோம் அதேபோன்று தொடர் உதிரப்போக்கு என்று சொல்லப்படக்கூடிய அதாவது இஸ்திஹாதா சம்பந்தமாக ஒரு சட்டத்தை பார்த்தோம் இந்த இஸ்திஹாதா அல்லது இந்த தொடர் உதிரப்போக்கு என்று எதற்கு சொல்லப்படுகிறது அது என்ன காரணத்தால் ஏற்படுகிறது என்று நாங்கள் பார்த்தோம் அதே போன்று இந்த தொடர் உதிரப்போக்குடைய விசேஷமான சட்டங்கள் என்ன இப்படியான உதிரப்போக்கு உள்ள பெண்களை பொறுத்த அவர்கள் அந்த காலப்பகுதியில் வணக்க வழிபாடுகளில் அவர்களுக்கு ஈடுபட முடியுமா முடியாதா அவ்வாறு முடியும் என்று சொன்னால் இந்த அடிப்படையில் அதனை நிறைவேற்ற வேண்டும் போன்ற சில அம்சங்களை இறுதியாக நடந்த வகுப்பில் உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம் அதே நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரி சகோதரிகளை அதாவது தொடர் உதிரப்போக்கை பொறுத்தளவில் இதற்கென்று மூன்று நிலைகள் காணப்படுகின்றன அந்த மூன்று நிலைகளையும் கட்டாயம் நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும் அதாவது இந்த தொடர் உதிரப்போக்கு விடயத்தில் மூன்று வகையான பெண்கள் காணப்படுகிறார்கள் அதிலே முதலாவது சாரார் யார் என்று சொன்னால் அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்படக்கூடிய காலம் தெரியும் தெரிந்த ஒரு நிலையில் இருக்கும் அதே நேரத்தில் மாதவிடாய் தவிர வரக்கூடிய இந்த தொடர் உதிரப்போக்கு இரத்தம் வெளியேறக்கூடிய காலம் அவர்களுக்கு தெரியுமானதாக இருக்கும் இதுதான் முதலாவது வகையான பெண்கள் இப்படியான பெண்களை பொறுத்தமட்டில் மாதவிடாய் காலம் அவர்களுக்கு தெரியும் என்ற காரணத்தினால் எதுவரை காலம் அவர்கள் மாதவிடாய் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்குமோ அந்த காலங்களில் அவர்கள் அவர்களுக்கு தடுக்கப்பட்ட காரியங்களை அவர்கள் தவிர்த்து கொள்வார்கள் அதாவது தொழுகை நோன்பு போன்ற வணக்க வழிபாடுகள் ஈடுபடுவதை அவர்கள் தவிர்த்து கொள்வார்கள் அவ்வாறு மாதவிடாய் காலம் முடிந்ததற்கு பிறகு அவர்கள் குளித்து தங்களை சுத்தம் செய்து கொண்டதற்கு பிறகு தொழுகை போன்ற இபாதத்துகளிலே அவர்கள் ஈடுபடுவார்கள் அதுபோக அதற்கு பிறகு வரக்கூடிய இரத்தத்தை பொறுத்த அது தொடர் உதிரப்போக்கினுடைய இரத்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த இரத்தத்துடைய காலத்திலே அவர்களை பொறுத்த அவர்கள் அந்த இரத்தம் வெளியேறுவதோட அதாவது ஒவ்வொரு பக்கத்துக்கு நான் போன கிளாஸில் சொன்ன மாதிரி தங்களை தாங்களே சுத்தம் செய்து கொண்டு தொழுகை போன்ற காரியங்களில் அவர்களுக்கு தாராளமாக ஈடுபடலாம் இந்த சட்டத்துக்கு ஆதாரமாக உமு ஹபீபா ருதி அல்லாஹூ தாலா அன்ஹா அவர்களுடைய ஒரு ஹதிக்கு சொல்லலாம் நபிசல்லாஹூ அலி அவர்கள் சொல்கிறார்கள் உமு ஹபீபா ருதி அல்லான் அவர்களை பார்த்து உங்களுக்கு மாதவிடா ஏற்படக்கூடிய காலம் இருக்கிறது அதுவரைக்கும் நீங்கள் காத்திருங்கள் அந்த காலத்திலே எந்த ஒரு வணக்க வழிபாடுகள் ஈடுபடாமல் நீங்கள் மாதவிடாயோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் எப்பொழுது அந்த காலம் நிறைவடைகிறதோ அதற்கு பிறகு குளித்து சுத்தம் செய்து கொண்டு தொழுகையை ஆரம்பித்து கொள்ளுங்கள்ன்னு சொல்லி நபிசல்லா அலுவலன் சொல்லுகிறார்கள் இந்த செய்தி முஸ்லீம் எனக்கூடிய கருந்தத்திலே பதிவாயிருக்கிறது ஆக முதல் வகையான பெண்களை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு பிரச்சினை கிடையாது இந்த அவர்களுக்கு மாதவிடா ஏற்படக்கூடிய காலமும் நன்றாக தெரியும் அதே நேரத்தில் மாதவிடாய்க்கு பிறகு வரக்கூடிய இரத்தம் அது தொடர் உயிரப்பிக்கக்கூடிய இரத்தம் என்பதும் அவர்களுக்கு தெளிவாக தெரியும் எனவே இப்படியான பெண்களை பொறுத்த மட்டும் மாதவிடாய் காலத்திலே அவர்களுக்கு தடுக்கப்பட்ட காரியங்களை தவறு தவறுந்து கொண்டிருப்பார்கள் மாதவிடாய் நின்றதற்கு பிறகு குளித்து சுத்தம் செய்து கொண்டு அவர்கள் மறுபடியும் அஹ் வளமையாக செய்யக்கூடிய இபாதத்துகள் அவர்கள் ஈடுபடுவார்கள் அந்த நேரத்திலே இரத்தம் வெளியாகினாலும் சரி அந்த இரத்தத்தை பொறுத்த மட்டும் அது மாதவிடாய் இரத்தமாக கருதப்பட மாட்டாது மாற்றமாக தொடர் உயிரப்போக போகக்கூடிய இரத்தமாக கருதப்படும் என்றதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்த இரண்டாவது வகையான பெண்களை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு மாதவிடாய் காலம் என்று குறிப்பிட்ட ஒரு காலம் கிடையாது இப்படியான பெண்களை பொறுத்த மட்டும் ஆனால் அவர்களுடைய விடயத்துல இன்னொன்று தெளிவாக இருக்கும் அது என்னன்னு சொன்னா மாதவிடாய் இரத்தத்துடைய தன்மையையும் அதே நேரத்தில் தொடர் உதரப்போக்கு ரத்தத்துடைய தன்மையும் அவர்களால் பிரித்தறிந்து கொள்ள முடியுமான நிலையில் அவங்க இருப்பாங்க அப்போ அவங்களுடைய மாதவிடாய் காலம் அறிமுகம் அற்ற ஒரு நிலையில் இருக்கும் அது சரியாக இவ்வளோ காலம் தான் என்று சொல்லி அவங்களால சொல்ல முடியாமல் இருக்கும் ஆனால் இரத்தங்கள் இரண்டையும் அவர்கள் பிரித்தறியக்கூடியவர்களாக இருப்பாங்க அதாவது மாதவிடாய் இரத்தம் எப்படிப்பட்டது அதே நேரத்தில் அதாவது தொடர் உதிரப்போக்குடைய இரத்தம் எப்படிப்பட்டது என்பதை அவங்க பிரித்து விளங்கி வைத்திருப்பார்கள் பொதுவாக மாதவிடா இரத்தத்தை பொறுத்தமட்டின் நிறத்தில் அதாவது கருப்பு நிறத்தை ஒத்ததாகவும் அதே நேரத்தில் கட்டியான தன்மையுடையதாகவும் வாடையுடையதாகவும் இருக்கும் அதே நேரத்தில் தொடர் ரத்தத்தை இரத்தத்தை அது வெறும் சிறப்பு நிறமாக இருக்கும் வாடைகள் அற்றதாக இருக்கும் இப்படியான அடையாளங்களை கொண்டு அவர்கள் இரு வகையான ரத்தங்களையும் வேறு பிரித்து அறியக்கூடிய நிலைமையில் இருப்பார்கள் இப்படியான ஒரு நிலையில் அவங்க இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்க அதாவது மாதவிடாய் இரத்தம் என்று அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த இரத்தம் வெளியேறக்கூடிய காலப்பகுதியில் அதாவது மார்க்கம் தடை செய்திருக்கக்கூடிய காரியங்களை செய்யாமல் அவர்கள் ஒதுங்கி இருப்பார்கள் அதற்கு பிறகு மாதவிடாய் இப்படி அந்த ரத்தம் மாறிவிடும் என்று சொன்ன சாதாரணமாக சிவப்பு நிறமானதாகவும் வாடையற்றதாகவும் மாறிவிடுவாருன்னு அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சு கொள்வாங்க இப்பொழுது ஏற்படக்கூடியது தொடர் உதிரப்போக்கு ரத்தம் மாதவிடாய் அல்ல என்று தான் வழங்கி கொள்வாங்க அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்ய வேண்டாம் குளித்து சுத்தம் செய்து கொண்டு அந்த ரத்தம் வெளியேறக்கூடிய நிலையிலையும் கூட அவன் தொடர்ந்து இபாதத்துகளில் இருப்பாங்க ஆனால் ஒவ்வொரு பக்துக்கும் அவர்கள் தங்களை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அதே நேரத்துல அந்த இரத்தம் வேறு இடங்கள்ல படாத அமைப்புல அவர்கள் அந்த இடத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்போ ஒவ்வொரு வக்துக்கும் உதவு செய்து கொண்டு தங்களை சுத்தம் செய்து கொண்டு அவங்க தொழுது கொள்ளலாம் அந்த இரத்தம் வெளியேறிக் கொண்டிருந்தாலும் சரி இது ரெண்டாவது நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் இப்படியான பெண்கள் விவாதமாக தான் ரசத்திமா பின் து ஹுபைஷ் ரஜி அல்லாஹு தாலான ஹதீஸில் சொல்றாங்க அதாவது மாதவிடாய் இரத்தத்தை பொறுத்தமட்டில் அது கருத்து நிறத்தை ஒத்ததாக இருக்கும் அறிமுகமானதாகவும் இருக்கும் அந்த இரத்தம் வெளியேறுகின்ற காலத்திலே நீ தொழாமல் இருந்து கொள் என்று நபியவன் சொல்றாங்க அதே நேரத்தில் அடுத்த இரத்தம் வெளியேறுகிற காலத்தில் நீ முது செய்து கொண்டு தொழுதுகொள் அது ஒரு வகையான நரம்பால் ஏற்படக்கூடிய இரத்த போக்காகும்னு சொல்லி நபிசல்லஹன் சொல்கிறாங்க இந்த செய்தி அபுதாவுத் இபுனஹிப்பான் போன்ற பதிவாக பதிவாயிருக்கிறது ஷேக் அல்பானி ரஹிமூல்லா அவர்கள் தன்னுடைய கூடிய நூலிலே இந்த செய்தியை சகை என்று சொல்கிறார்கள் ஆக இது இரண்டாவது நிலையில் உள்ள பெண்கள் மூன்றாவது நிலையில் உள்ள பெண்ணை பொறுத்த மற்ற பெண்களை பொறுத்தளவில் அவங்களுக்கு மாதவிடாய் காலம் என்று ஒரு குறிப்பிட்ட காலமும் கிடையாது அதே நேரத்தில் மாதவிடாய் இரத்தத்தையும் தொடர் உதிரப்போக கூடிய இரத்தத்தையும் பிரித்தறியக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அப்படி வித்தியாசமும் தெரியாதவங்களாகவும் இருப்பாங்க இப்படியான பெண்கள் இவங்களுக்கு மாதவிடாய் காலம் என்று ஒரு வரையறுக்கப்பட்ட கால இல்லையுமில்லை அதே நேரத்தில் இரத்தங்கள்லையும் கூட ரெண்டும் ஒரு மாதிரி ஒரே மாதிரியாக அவங்களுக்கு தென்படுது இப்படியாக இருக்கும் என்று இவங்களுக்கு மாதவிடாய் காலத்தையும் தொடர் உதிரப்போக கூடிய காலத்தையும் பிரித்து அவர்களுக்கு கொடுக்கணும் என்ற அடிப்படையில் இவங்க விடயத்தில் உளமாக்கல் சொல்லக்கூடிய தீர்வு என்னென்றால் இப்படியான பெண்கள் மாதவிடாய் காலமாக பொதுவாக பெரும்பாலும் மாதவிடாய் காலம் என்ற ஒரு காலம் இருக்கிறது தான் ஆறு அல்லது ஏழு நாட்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் அப்ப அந்த அடிப்படையில் ஆறு அல்லது ஏழு நாட்கள் அவர்கள் மாதவிடாய் காலமாக கணக்கில் எடுத்து அந்த காலத்தில் அவங்க மாதாவிடாவுடைய சட்டத்தை பேணுவார்கள் அப்படி அவ்வாறு ஆறு ஏழு நாள் கழிந்ததற்கு பிறகு குளித்து சுத்தம் செய்து கொண்டு அதற்கு பிறகு உள்ள காலங்களை தொடர் உதிரப்போக்குடைய காலமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் தங்களுடைய இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை செய்து கொள்வாங்க இதுதான் மூன்றாவது நிலையிலுள்ள பெண்கள் இவங்களுக்கு உண்மையிலேயே இவங்களுக்கு மாதவிடாய் காலம் என்று ஒரு குறிப்பிட்ட ஒரு காலமும் இல்லை அடுத்த இரத்தங்களில் பிரித்து பிரித்தறிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் வித்தியாசம் தென்படுது அதனால தான் இவங்களுக்கு இப்படியான ஒரு விசேஷமான ஒரு சட்டம் சொல்லப்படுது ஆறு அல்லது ஏழு நாட்கள் மாதவிடாய் காலமாக கணக்கெடுத்து அந்த நாட்கள் கழிந்ததற்கு பிறகு அவர்கள் குளித்து சுத்தம் செய்து கொண்டு அதற்கு பிறகு உள்ள காலங்களை தொடர் உதிரப்போக்கூடிய காலமாக எடுத்து ஒவ்வொரு பக்துக்கும் முது செய்து தங்களை சுத்தம் செய்து கொண்டு அவர்கள் தொழுகைகளில் ஈடுபட்டு கொள்ளலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இந்த மூன்று வகையான பெண்கள் விஷயம் சம்பந்தமாக மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது இல்ல மூணா தொடர்பாக ஹம்னா பின் து ஜஹ் ரதி அல்லாஹு தாலான அவருடைய ஹதீஸ ஆதாரமாக சொல்லலாம் மூணா சார் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் நிச்சயமாக இது ஷைத்தானுடைய தூண்டுதலால் ஏற்படக்கூடிய ஒன்றாகும் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொல்றாங்க ஆறு நாட்கள் அல்லது ஏழு நாட்கள் நீங்கள் மாதவிடாய் காலமாக அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த நாட்கள் கழிந்ததற்கு பிறகு குளித்து கொள்ளுங்கள் அதற்கு பிறகு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் நோன்பு நோட்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி நபி சல்லா அலையாம அந்த ஹதீத்துல சொல்றாங்க இந்த ஹதீர் அபுதாவுத் திருமிதி போன்ற பதிவாக இருக்கிற ஷே அல்பானி ரஹீமூல் அவர்கள் தன்னுடைய இரும் ஆனக்கூடிய நூலில் இந்த ஹதீஸை ஹசன் என்ற தரத்தையுடையதாக சொல்கிறார்கள் அக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை இந்த விஷயத்தை நல்ல முறையில் நாங்கள் தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும் தொடர் உதிரப்போக்குள்ள பெண்களை பொறுத்த மட்டும் மூணு வகையினராக பிரிக்கலாம் என்று பார்த்தோம் முதலாவது மாதவிடாய் காலம் இவ்வளவுதான் என்று தெரிந்த பெண்கள் அந்த பெண்களை பொறுத்த மட்டும் மாதவிடாய் காலத்திலே மாதவிடாயுடைய சட்டத்தை செய்துவிட்டு அதற்கு பிறகு குளித்து சுத்தம் செய்து கொண்டு அதற்கு பிறகு உள்ள காலங்களில் ஒவ்வொரு பக்துக்கும் புதிதாக உதவு செய்து தங்களை சுத்தம் செய்து கொண்டு புதிதாக உதவு செய்து கொண்டு தொழுகைகளை தொழுது கொள்ளலாம் ஒவ்வொரு பக்கத்துக்கும் குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது மாற்றமாக உதவு செய்து கொண்டால் போதும் தங்களை சுத்தம் செய்து கொண்டு உதவு செய்து கொண்டு தொழுது கொள்ளலாம் ரெண்டாவது ரெண்டாவது வகையான பெண்களை பார்த்தோம் அவங்களுக்கு மாதவிடாய் காலம் என்று குறிப்பிட்ட ஒரு காலம் கிடையாது ஆனால் மாதவிடாய் இரத்தத்தையும் உதிரப்போ தொடர் உதிரப்போக கூடிய இரத்தத்தையும் அவர்களால் பிரித்தறிந்து கொள்ள முடியுமான நிலையில் அவங்க இருப்பாங்க இப்படியான பெண்களை பொறுத்த மட்டும் மாதவிடா இரத்தத்துடைய அடையாளம் தென்படுகின்ற காலத்திலே மாதவிடாவுடைய சட்டத்தையும் அதற்கு உள்ள காலங்களில் வெளிப்படக்கூடிய ரத்தம் வருகிற சந்தர்ப்பங்களில் அதாவது இஸ்திஹாதாவுடைய தொடர் போகக்கூடிய சட்டத்தையும் அவங்க செஞ்சு கொள்வாங்க அதேமாரி மூன்றாவது நிலையில் உள்ள பெண்கள் தான் இவங்களுக்கு மாதவிடாய் காலம் என்று ஒரு குறிப்பிட்ட காலமும் இல்லை அதே நேரத்தில் இரத்தங்களை பிரித்து விளங்கக்கூடிய அமைப்பில் அந்த இரத்தம் காணப்படுவதும் இல்லை இப்படியான பெண்களை பொறுத்த மாதவிடாயுடைய கூடுதல் காலமாக அதாவது ஆறு அல்லது ஏழு நாட்களை மாதவிடாய் காலத்துடைய சட்டமாக எடுத்துக்கொண்டு மீதி நாட்களை தொடர் உயிரப்போ போகக்கூடிய காலமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றதை தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா தொடர்ந்து நடக்கக்கூடிய வகுப்புகளில் அடுத்தடுத்த அம்சங்களுக்கான விளக்கங்களை பார்ப்போம்